சாணக்கியாவின் அதிரடி நிகழ்ச்சி உரைவீச்சு. இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா, அரசின் முயற்சியா? டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார். ஜூலை 20 சனிக்கிழமை இரவு சரியாக 7 மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம், பீலமேடு, கோயம்புத்தூர். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை படத்துடன் திமுகவினர் சாலையில் ஆடு வெட்டியதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மக்களவை தேர்தலில் கோவை தொகுதியில் போட்டியிட்ட தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தோல்வியடைந்தார். அதை கொண்டாடும் வகையில் கிருஷ்ணகிரியில் திமுக தொண்டர்கள் அண்ணாமலை உருவப்படத்தின் முன் சாலையில் ஒரு ஆட்டை வெட்டி அதன் ரத்தத்தை சாலையில் தெளித்தனர். இது தொடர்பான புகைப்படங்கள் வெளியான நிலையில் இந்த விவகாரத்தில் திமுக தொண்டர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாஜக பிரமுகர் மோகன்தாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த மனுவில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை படத்துடன் திமுகவினர் சாலையில் ஆடுவெட்டிய விவகாரம் குறித்து போலீசாரிடம் புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று தெரிவித்திருந்தார். அந்த வழக்கு உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் தலைமையிலான அமர்வில் திங்கட்கிழமை விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் GS மணி, இதுபோன்ற சம்பவங்கள் கிரிமினல் குற்றம் என்பதையும் தாண்டி ஒரு தவறான முன்னுதாரணத்தை உருவாக்கும். அரசியல் கட்சி தலைவர்கள் போட்டோவை அணிவித்து மக்கள் மத்தியில் ரோட்டில் விலங்குகளை வெட்டுவது உடனடியாக தடுக்கப்பட வேண்டும் என்று வாதாடினார். அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அரசியல் கட்சி தலைவர் படத்துடன் சாலையில் ஆடு வெட்டியதை நீதிமன்றம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது, இந்த விவகாரத்தில் தமிழக அரசு ஒரு வாரத்திற்குள் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர்.